நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேதத்தை படிப்பதில் ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய நடத்துதலை நீங்கள் காண்பீர்கள். எல்லா காரியத்திற்கும் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ரோமர் 8:5 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக விசேஷமான ஒரு அனுபவமுள்ள ஒரு சத்தியத்தை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசுவை ஒருவன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஞானஸ்தான அனுபவத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை நிரப்பி விடுகிறது. தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து நம்மை அர்ப்பணிக்கும் போதெல்லாம் அந்த ஜீவ ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டு விடுகிறார். பழையவைகள் ஒழிந்து விடுகிறது. பாவமானவைகளெல்லாம் நாம் வெறுக்கும்படி ஆவியானவர் செய்து விடுகிறார். இன்றைக்கு உலகத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்காத கோடி கோடியான ஜனங்கள் மாம்சீக சிந்தை, சினிமாக்கள் மாம்சீக சிந்தையை ஒளிபரப்புகிறது, சீரியல்கள் மாம்சீக சிந்தையை ஒளிபரப்புகிறது. மாம்சீக சிந்தை என்பது ஆத்துமாக்களை மரணத்துக்கு நேராக அது வழிநடத்துகிறதாம். ஆனால் ஆவியானவருடைய சிந்தை, ஆவியானவன் நம்மை நிரப்பும்போது அவன் நம்மை நேர்மைக்கு நேராய் நடத்துவார், தீமைகளை விட்டு விலகுவதற்கு நேராய் நடத்துவார், பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவார், நியாயத்துக்கு நேராய் நடத்துவார், சத்தியத்துக்கு நேராய் நடத்துவார். கிறிஸ்துவுடனே நம்மை ஆவியானவர் நடத்தி ஜெயமடைகிறவர்களாக மாற்றுவார். ஆவிக்குரிய சிந்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய சிந்தை வரும். விசுவாசிகளோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஜெபித்து பாருங்கள். வேதத்தை வாசித்து அதை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆவியானவருடைய சிந்தை தான் உங்களுக்கு வந்துவிடும். எல்லாவற்றிலும் தூய்மை, எல்லாவற்றிலும் நேர்மை, எல்லாவற்றிலும் உண்மை, எல்லாவற்றிலும் உத்தமம், எந்த சூழ்நிலையிலும் சகிப்புத்தன்மை, எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனையே நம்பி வாழ்வது, இது ஜெயத்தில் உங்களை நடத்தும். ஆகவே உலகம் போகிற போக்கில் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் ஒருபோதும் நடக்கக்கூடாது. ஆவியானவர் காட்டும் பாதையிலே நாம் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை விற்று விலகாத ஆவியானவரே, எங்கள் சிந்தையை நீர் ஆளுகை பண்ணுகிறீர். எங்கள் பார்வை, எங்கள் பேச்சை, எங்கள் இதயத்தை, எங்கள் நினைவுகளை, எங்கள் நடத்தைகளை நீர் ஆளுகை பண்ணுகிறீர். உமது பிரசன்னத்தில் உமது ஜனங்களை நடத்தி சாத்தானின் ஆண்டவரே செயல்களை ஜெயிக்க பலம் தாரும். வாலிப காலத்து பிள்ளைகள் ஆவியினால் நிரப்பப்படுவது இத்தனை அவசியம். தேவனே பலம் தாரும், ஜெயம் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.